ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோடுவாத்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி ரெண்டு இமேஜுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது யூசிங் பைத்தான். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் அந்த இமேஜ் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற ரெண்டு இமேஜை பொறுத்து இது காம்ப்ளிகேட்டடாக நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ இதுக்கு நான் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த இமேஜ். ஸோ இதுதான் இமேஜ் ஒன், அப்புறம் இமேஜ் டூ. நான் ரெண்டுத்தையும் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எதை சொல்லுவீங்க? நமக்கு பார்க்கும்போது இந்த வில்லியம்ஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் இதே இதை நான் பைத்தனில் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா, அது எவ்வளோ டிஃப்ரென்சஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான லைப்ரரி பிஏஎல். ஸோ இந்த பிஏஎல் லைப்ரரி வச்சுட்டு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இமேஜோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன், கம்பேர் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஃபங்க்ஷனுக்கு மூணு இமேஜோட பாத்தை வந்து பாஸ் பண்ணணும். அதுதான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுவேன். ஸோ கம்பேர் இமேஜஸ்க்குள்ளே இமேஜ் ஒன், இமேஜ் டூ, அப்புறம் அந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் இமேஜை எந்த பாத்தில் சேவ் பண்ணணுங்கிறது இதில் கொடுத்துருப்பேன். ஸோ மொதல் வந்தோடனே இந்த ரெண்டு இடத்துல இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜை ஓப்பன் பண்ணி முடித்த உடனே அப்புறம் அதை கிரே ஸ்கேல் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் அதில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த பர்டிகுலர் லூப்புக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் இமேஜை நமக்கு காட்டும். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். இனிஷியலாக என்னோடய கோடில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒன், இமேஜ் டூ அப்படின்னு கொடுத்துருப்பேன். இமேஜ் ஒன்னும் ஒரே இமேஜ் தான் வச்சுருக்கேன், இமேஜ் டூவும் ஒரே இமேஜ் தான் வச்சுருக்கேன். எதுக்குன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாத ஒரு இமேஜுக்குள்ள அவுட்புட். நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டாலுமே இங்கே எந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகிருக்காது. இப்போ அதே இது இமேஜ் ஒன், இமேஜ் த்ரீ இதை கால் பண்ணுறேன். இப்போ இதை கால் பண்ணும்போது இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இமேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம நார்மலாக நம்ம கண்ணில் பார்க்கும்போது நமக்கு இந்த வில்லியம்ஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் மட்டும் மிஸ் ஆன மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து அதோட லெட்டர்ஸ் வந்து லைட்டாக ஸ்பேஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் லைட்டாக மிஸ் அலைன்மெண்ட் இருக்குது. இது நம்மளோட ஃபிசிக்கல் ஐஸுக்கு வந்து தெரியாது. ஸோ இமேஜ் டிஃப்ரென்சஸ்ங்கிறது வந்து நார்மலாக ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம டீட்டெயிலாக கேப்சர் பண்ணுறோங்கிறத பொறுத்து மாறும். நான் இதை க்ளோஸ் பண்ணோடனே நீங்கள் பார்க்கலாம், இது மொத்த டிஃப்ரென்சஸையுமே ஒரு மேட்ரிக்ஸாக எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் மொத்தம் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கோடுவாத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.